Hello aspirants, welcome to Success IS. In the video, we will TNPSC Indian Polity எப்படி 15 டேஸ்ல படிக்கலாம் அப்படிங்கற ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். So TNPSC exams and எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே பாத்தீங்க அப்படினா பாலிட்டில கண்டிப்பா क्वेश्चंस கேட்பாங்க and அதிகமான வெயிட்டேஜ்ல கேட்பாங்க. So பாலிட்டி மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது. So பாலிட்டி நல்லா படிச்சிட்டீங்க அப்படினா இப்ப குரூப் 1 எக்ஸாம்னா பாத்தீங்கனா ஒரு 20 क्वेश्चंस கூட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? So minimum 15 ல இருந்து maximum 20 25 क्वेश्चंस வரைக்கும் நீங்க பாலிட்டிலயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க ரீசன்ட்டா நடந்த எக்ஸாம் क्वेश्चन பேப்பர்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? So பாலிட்டி அப்படின்றது வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். சோ இதுல வந்து என்னென்னலாம் படிக்கணும் அண்ட் எங்க இருந்து படிக்கணும் அப்படிங்கற ஒரு ஸ்டடி பிளான் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் நம்ம சக்சஸ் ஐஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா TNPSC குரூப் 1 குரூப் 2 க்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அதாவது ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அண்ட் வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப் 1 க்கு இப்ப டெஸ்ட் பேட்சும் ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாலிட்டி எப்படி 15 டேஸ்ல கவர் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இன்னில இருந்து பாத்தீங்க அப்படின்னா TNPSC குரூப் 1 எக்ஸாமுக்கு ஒரு 90 டேஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க டைம் வந்து அலோகேட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாலிட்டிக்கு வந்து கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த ஸ்டடி பிளானில் 15 டேஸில் இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் எல்லாமே எப்படி கவர் பண்ணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன புக்ஸ் தேவை அப்படின்னா சமச்சீர் கல்வி நியூ புக்ஸ். ஓகேங்களா? அதில் 6th டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸ் பார்ட்டும் அண்ட் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க சாப்டர்ஸ் எல்லாமே இதில் தான் கவர் ஆகும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் 11th and 12th புக். ஓகேங்களா? ஸோ இந்த புக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80-90% இந்தியன் பாலிட்டி கவர் ஆகிடும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக வந்து இங்கிலீஷ் மீடியம் லக்ஷ்மிகாந்த் புக் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் புக் அண்ட் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனில் ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் TNPSC ஆஸ்பெக்டில் TNPSC சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கான். ஸோ அந்த புக்ஸோடைய லிங்க்ஸ் வேணால் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டே 1 என்ன படிக்கணும், 15 டேஸ் ஸ்டடி பிளானில் டே 1 என்ன படிக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருந்தாங்க, எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லேருந்து அதிகமாக க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரியாம்பிள், சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன சோர்ஸ், ஸோ இதெல்லாமே சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் ரெண்டு முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா வந்து பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனும் ஷெட்யூல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனாக ஒரு 25 பார்ட்ஸ் ஆகும், அதில் வந்து ஒரு 12 ஷெட்யூல்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த நம்பரோட பார்ட் 1னா என்ன, பார்ட் 2னா என்ன, அதே மாதிரி ஷெட்யூல் 1ல என்ன இருக்குது, ஷெட்யூல் 5ல என்ன இருக்குது, அந்த ஆர்டர் மறாமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஷார்ட்கட்டோட வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 11 கண்ட்ரீஸோட சோர்சஸ் முக்கியமாக படிச்சுக்கணும். இதுக்கெலாம் வீடியோ இருக்குது, செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின்பற்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாலியன் ஃபீச்சர்ஸ், சிட்டிசன்ஷிப், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்மளுடைய 10th புக் அண்ட் 12th புக்கில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு சாப்டர் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் சாப்டர் 1 வந்து அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 12th பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்ற கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு சாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சாப்டர் 1 இதை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் 8th and 6th புக்கில் பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த T2 T1 பார்த்தீங்கன்னா டேர்ம் 1 புக்கு டேர்ம் 2 புக்கில் சாப்டர் 2 நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே 2 பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. லக்ஷ்மிகாந்த் புக் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நீங்கள் சமச்சீர் கல்வி புக்கில் எங்கே ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் சாப்டர் 7 வந்து சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங் அப்படின்னு ஒரு சாப்டர் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி இந்தியாவில் வந்து இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்லாம் நடந்துச்சு, எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து லாங்குவேஜ் பேஸில் ஃபஸ்ட்டு உருவாச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டே 3 வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி, இது வந்து நம்ம 9th புக்கில் சாப்டர் 1 and 4 கொடுத்துருப்பாங்க. இதோடைய பேசிக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. இதெல்லாமே பேசிக் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது அந்த ஹைராக்கிலாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 11th புக்கில் சாப்டர் 3, 4, 6 ரிலேட்டடாக இருக்கும். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் என்ன பண்ணுறீங்கன்னா டே 3 வரும்போது முன்னாடி நாள் என்னெல்லாம் படிச்சிங்க அப்படின்ட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டே 4 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இப்போ குரூப் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு 90 டேஸ் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரஷ்ஷப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் இந்த பாலிட்டி நல்லா படித்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா?
ஸோ பாலிட்டி மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு மினிமம் 20 to 25 க்வெஷ்சன்ஸ் வந்து உங்களுக்கு குரூப் ஒன்ல பாலிட்டியில் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது ரெண்டுமே சைட் பை சைட் படிங்க. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்ட் அப்படின்றது பதில் கவர்னர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பிரைம் மினிஸ்டருக்கு பதில் சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அட்டார்னி ஜெனரல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்கும்போது அட்வொகேட் ஜெனரல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப கிளியராக படிச்சுக்கணும், ஓகேங்களா? ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி தான் அதிகமான க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் ஓரியன்டாகவும் படிச்சுக்கோங்க, யார் யாருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்றதும் படிச்சுக்கோங்க, அண்ட் ஆர்டிகலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஈஸியாக கேட்கணும் அப்படின்னா வந்து ஆர்டிக்கல்லேருந்து கேட்பாங்க, இல்லைனா கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா அந்த பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் Chapter 2 and Chapter 3 கவர் ஆகும். அண்டு இதுவுலேயும் வந்து உங்களுக்கு 11th 12th புக்கில் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் அப்படின்ட்டு, இதுவும் அது ரிலேட்டடாக தான் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் 8th புக்கும் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பட் 10th புக்கில் இருக்கக்கூடிய Chapter 2 and Chapter 3 படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஓவரால் நல்லா கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் Day 5 பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாகவே வந்து எக்ஸிகூட்டிவ், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எக்ஸிகூட்டிவ்ஸ் யார் யார், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யார் எக்ஸிகூட்டிவ்ஸ், அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெஜிஸ்லேச்சர் எப்படி இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் லெஜிஸ்லேச்சர் எப்படி இருக்கும், அப்புறம் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் வந்து அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ் ரெண்டுமே இருக்குது, எந்த ஸ்டேட்ஸில் வந்து ஏதாவது ஒன்று மட்டும்தான், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மட்டும் கம்பல்சரி எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கும். குறிப்பிட்ட ஒரு 7 ஸ்டேட்ஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா? அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லப்பட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மட்டும்தான் இருக்கும். அது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ரீசெண்டாக க்வெஸ்சன் கேட்டாங்க, ஓகேங்களா? தெலுங்கானா, பீகார், குஜராத் மாதிரி சில ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் ஜுடிஷியரி. ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 12th புக்கில் Chapter 4 கொடுத்துருப்பாங்க, அண்ட் 8th புக்லேயும் ஜுடிஷியரி பற்றின பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 10th 12th புக்ஸை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதிலே வந்து உங்களுக்கு முக்கால்வாசி கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப்பிக்கு 9th புக்கில் வந்து Chapter 5 கொடுத்துருப்பாங்க, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்ட்டு. 11th புக்லேயும் 12th சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. இது Day 7 படிக்கணும், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் பண்ணிவிடுங்க, முடிஞ்சால் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் Day 8 பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதுலேருந்து வந்து எலெக்ஷன் கமிஷன் பற்றிலாம் அடிக்கடி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் வந்து 9th Chapter 2 கொடுத்துருப்பாங்க, 11th வந்து Chapter 10 and 11 வந்து இது ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு நாளையில் வந்து 2 சாப்டர் நீங்கள் கண்டிப்பாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒன் டைம் படிச்சுட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாலிட்டி ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? பாலிட்டி கொஞ்சம் புது சப்ஜெக்ட் அப்படின்றதுனால ஒரு 2-3 டைம் ரிவிஷன் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும். முக்கியமாக ஆர்டிகல்ஸ்லாம் பார்ட்ஸ் ஷெடியூல்ஸ் இதெல்லாமே டெய்லி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் ஞாபகமாக இருக்கும். அண்ட் பாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா, ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் கேட்குறாங்கன்னா அது என்றைக்குமே மாறாது. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த பாலிட்டி வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து முக்கியமான ஒரு ஸ்கோரிங் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்ரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், இது வந்து 12th புக்கில் Chapter 5 கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ 10th 12th புக்கு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே நிறைய வந்து கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் மிஷினரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாப்டர் கொடுத்துருப்பாங்க, அது 12th 6th சாப்டர். நெக்ஸ்ட் இந்த கரப்ஷன், ஹியூமன் ரைட்ஸ் இது ரிலேட்டடாக எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, Term 2 Chapter 2 9th Chapter 3 கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அண்டு இதை பற்றி எல்லாமே நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறைய இன்ஃபர்மேஷன், இதில் என்னென்னலாம் பார்க்கணுன்னா, ஸோ எந்த இயர் ஃபார்ம் பண்ணாங்க, மெம்பர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கணும். லோக்பால், லோக் ஆயுக்தானா என்ன, அதோடைய சேர்மன்லாம் யார் அப்படின்னு, ரீசெண்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ரிலேட் பண்ணி நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க. அண்ட் ஆர்டிகல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கான்ஸ்டியூஷனல் பாடியாக நான் கான்ஸ்டியூஷனல் பாடியாக இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ லக்ஷ்மிகாந்த் புக் இருந்துச்சுன்னா அந்த புக்லேயும் ரெஃபர் பண்ணிக்கோங்க, இல்லை இந்தியன் பாலிட்டிக்கு உங்ககிட்ட என்ன புக் இருக்கோ அந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சியூமர் ரைட்ஸு இதுக்கெலாம் வந்து நமக்கு புக்கில் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ 12th காமர்ஸ் புக்கில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, ஸோ சென்டர் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இதை பற்றிலாமே வந்து கூகுள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, இதில் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ 7th Term 3 புக் Chapter 1 and 2 இதை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, விமன் எம்பவர்மெண்ட் பற்றிலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் என்ன அந்த மாதிரி எலிமினேட் பண்ணுற மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த 3 வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போர்ஷன் வந்து அதாவது 25 பார்ட்ஸ், 12 ஷெடியூல்ஸ், இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பாலிட்டியில் அதிகமான க்வெஷ்சன்ஸ் இருக்கும். இதை படிக்கும்போதே இந்த ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் படிக்கும்போதே நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் டே மாதிரி, ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்கல் 1லேருந்து 51A வரைக்கும் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஆர்டிகல்ஸ் அதெல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 20 minutes நீங்கள் ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ குவிஸ் ஃபார்மேட்லேயும் போட்டிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? படிச்சுட்டு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 11th புக் நினைக்கிறேன், அனெக்ஷர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த PDF கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன பார்க்கணும் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 105th அமெண்ட்மெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் 1லேருந்து 51A வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு, அண்ட் இந்த 52 பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் பிரசிடென்ட்டுக்கு என்ன ஆர்டிக்கல், அவர் பிரசிடென்ட்டுக்கு பவர்ஸ் எந்தெந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடாக இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கவர்னர், ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 52 to 61 நமக்கு பிரசிடென்ட்னா, இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 167 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக வரும். ஸோ கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் 111 அண்ட் ஆர்டிக்கல் 200 இது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து அசென்ட் கொடுக்கறது, பில்லுக்கு வந்து அசென்ட் ஒப்புதல் கொடுக்கறது. 200 பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ஒரு பில்லுக்கு ஒப்புதல் கொடுக்கறது. அதே மாதிரி 123 பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்டினன்ஸ், பிரசிடென்ட்டுடைய ஆர்டினன்ஸ் பவர். 213 பார்த்தீங்கன்னா கவர்னருடைய ஆர்டினன்ஸ் பவர், அவசர சட்டம், ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்தியன் பாலிட்டிக்கு நான் உங்ககிட்ட வந்து வீடியோ கிளாஸஸ் இருக்குது, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம், யூனிட் 8 இது மாதிரி செப்பரேட்டாக வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.